புதுச்சேரியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு தீபாவளி பரிசாக ரேஷன் கடைகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டன. மேட்டுப்பாளையம் தொழில்பேட்டை சாலையில் ரேஷன் கடை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் தீபாவளிக்காக 10 கிலோ இலவச அரிசி, 2 கிலோ சர்க்கரை வழங்குவதை தொடங்கி வைத்தனர். அடுத்த மாதம் முதல் ரேஷனில் சிவப்பு கார்டுக்கு 20 கிலோ, மஞ்சள் கார்டுக்கு 10 கிலோ இலவச அரிசி விநியோகிக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பாண்டிச்சேரி பொறுத்தவரையிலும் முதலமைச்சர் நல்லா தான் செய்யறாருங்க. இவர் ரங்கசாமி ஐயா அவர்கள் ரொம்ப அவருக்கு நாங்கள் கடமை போட்டிருக்கிறோம். அவருக்கு வந்து இப்போ வந்து 1 கிலோ அரிசி வந்து 65 ரூபாய், 70 ரூபாய் விற்கிது. ஏழை மக்கள் ரொம்ப பேர் அதை வாங்க முடியாது, வாங்கி சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு விற்கிது. விலைவாசி ஏறிக்கின்னு தான் போகுது. இப்போ ரேஷன் கடையில் கொடுத்தாருன்னா ஓரளவுக்கு ரொம்ப பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அரிசி. ஆனால் வந்து நாங்கள் எல்லாமே அவரை கையெடுத்து கும்பிடணும். இப்போ இந்த தீபாவளி டைமில் ஒரு 20 வருஷமாக அரிசி போகிறதுக்கு பாண்டிச்சேரி மக்கள் ரொம்ப உபயோகப்படணும், உபயோகப்படுத்தணும். ரொம்ப நன்றி அவருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? மாசம் மாதம் தொடர்ந்து நல்லது, அது நல்ல நல்ல ஒரு இதுதான் கொண்டு வந்து வந்திருக்கிறாரு. அதை பத்தி ஒரு இதுவும் இல்லை. ஆனா வந்து நாங்க எதிர்பார்த்த மாதிரி அவர் செய்யறது ரொம்ப நன்றி. நல்ல அரிசியா தான் போடணும். இவர் இதுல வந்து அரிசி நல்ல அரிசி தான் போடுவோம். எப்பயுமே அவர் நல்ல அரிசியா தான் போட்டிருக்காரு. இது வரையிலும் நாங்க கீழே கொட்டின மாதிரி இல்லை. ஆனா அரிசி இது வந்து நல்ல அரிசியா தான் போடுவார் இவர் ஐயாவும். நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது முதலமைச்சர் இதெல்லாம் அரிசியார். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் சேர்ந்து இப்போ முயற்சி பண்ணிக்கிறாரு. எல்லாருக்கும் நல்லது நல்லது நடக்கும். ஆமாம், காசு பதில் பரவாயில்ல. இதான் நல்லா இதுதான் கேட்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப நாள் சேர்ந்து காசு வேணாம், அரிசி வேணாம் அப்படின்றாங்க. தெரியல அது என்னென்னு. சிலவங்க வீட்டில் ஜென்ஸுங்க வாங்குறாங்களாம், அதனால இப்போ லேடிஸ் வாங்குவாங்க அரிசினா. காசுலாம் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், அதனால் இப்போ இது கொஞ்சம் நல்லது. இப்போ ரேஷன் கடையிலாம் இப்போ கொஞ்சம் கம்மியாக போடுறாங்க. இப்போ நாங்கள் வெளியில் போய் வாங்கணும்னா அதிகம். நாங்கள் கடையில் 1 கிலோ அரிசி வாங்கணும்னா இடிச்சில் அரிசி கூட 40 ரூபாய்க்கு மேலே வாங்கணும். 3 அரிசி வாங்கணும்னா 70 ரூபாய்க்கு கிட்ட வாங்கணும். இப்போ ரேஷன் கடை எங்களுக்கு திறந்ததுனால எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களை விட கீழே இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க அரிசி வாங்கி அவங்க ஆக்கி இந்த அரிசியும் நாங்கள் ஆக்கி சாப்பிடுவோம். அதனால் அரிசி கொடுக்குறது அந்த தீபாவளி முன்னிட்டு நிரந்தரமாக அரிசி கொடுக்க சொல்லி முன்னே முதல்வர்கிட்ட அறிக்கை கொடுத்துருந்தோம். இன்னும் தீபாவளி முன்னிட்டு இப்போ அதில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம இருந்தால் காசு கொடுத்துருந்தாங்க. அது நாங்கள் வாங்கி போய் குடிச்சு கொண்டாடிட்டு சண்டை போட்டு அடிச்சுட்டு வச்சு கொண்டாடினது காசு வாங்கி போய் குடிச்சிட்டு வந்தோம். அதனால் இப்போ நாங்கள் அரிசி வந்துடும் கொண்டாட்டி சௌரியமாக ஆக்கி போடுவாங்க, சாப்பிட போகிறோம். கடந்த 2016 காங்கிரஸ் ஆட்சியின் போது புதுச்சேரி ரேஷன் கடைகளில் தரமற்ற இலவச அரிசி வழங்குவதாக புகார் எழுந்தது. அப்போது கவர்னராக இருந்த கிரண் பேடி ரேஷனில் அரிசி விநியோகம் செய்வதற்கு தடை விதித்தார். மத்திய அரசின் உத்தரவுப்படி அரிசிக்கான பணம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு நேரடியாக வங்கி மூலம் செலுத்தும் நடைமுறையை கொண்டு வந்தார். அதன்பின் ரேஷன் கடைகள் மூடப்பட்டன. 1 கிலோ அரிசிக்கு 30 ரூபாய் வீதம், மஞ்சள் ரேஷன் கார்டுக்கு 10 கிலோவுக்கு 300 ரூபாயும், சிவப்பு கார்டுக்கு 20 கிலோவுக்கு 600 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது. இச்சூழலில் புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன.